எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு, வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு, வாகன வருமான அனுமதி பத்திரம் வழங்குவது தொடர்பில் வெளியாகிய தகவல், சில வாரங்களுக்கு நாடு முடங்கும் நிலை, எரிபொருள் பிரச்சினை, வீடுகளிலேயே குழந்தை பிரசவிக்கும் நிலை, மலைக்க வைக்கும் மின் கட்டண உயர்வு பகிரங்கமாகிய தகவல். அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புடினுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அளித் கமகே தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிலிருந்து எரிபொருள் இறக்குமதி செய்வது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஹட்டாரில் எரிபொருளை பெறுவதற்கு எரிசக்தி அமைச்சர் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறிய அவர், இந்தியாவும் மிகவும் நம்பிக்கையான நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். இதன்படி எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் எரிபொருள் விநியோகம் வழமை போட்டு நடைபெறும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கு வாகன வருமான அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜூலை மாதம் 29ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்படும் என மேல் மாகாண பிரதமர் செயலாளர் ஜெயந்தி விஜயதுங்க விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்புடைய சலுகை காலத்தில் அபராதம் விதிக்கப்பட மாட்டாது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் எரிபொருள் கையிருப்பு தீர்ந்து வருவதால் ஏற்படக்கூடிய நெருக்கடி காரணமாக நாடு சில வாரங்களுக்கு முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பில் அரசாங்கத்தின் உயர்மட்டத்தால் கலந்துரையாடல் நடத்தப்பட்டு வருகிறது. இதன்படி பயண கட்டுப்பாட்டை விதித்து நாட்டை முடக்க தீர்மானம் எடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அத்துடன் எரிபொருள் பற்றாக்குறையால் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமை மேலும் மோசமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அத்தியாவசிய சேவைகளை மாத்திரம் முன்னெடுத்து செல்ல இடமளிக்கும் வகையில் சில வாரங்களுக்கு நாட்டை முடக்க அரசாங்கம் தீர்மானம் எடுக்கலாம் என கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களாக நாடளாவிய ரீதியில் வீடுகளில் குழந்தை பிரசவிக்கும் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அரச குடும்ப சுகாதார சேவைகள் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் நெருக்கடிக்கு முகம் கொடுக்கும் போது வைத்தியசாலைகளுக்கு செல்வதில் உள்ள சிரமம் மற்றும் பொருளாதார சிக்கல்கள் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் தேவிகா கொடித்துவக்க தெரிவித்துள்ளார். அதற்கமே நிக்க விரட்டிய புறக்கோட்டை மோதர உள்ளிட்ட பல பிரதேசங்களில் கடந்த 2 நாட்களாக இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. எப்படி இருப்பினும் குடும்ப சுகாதார ஊழியர்களின் உதவியுடன் பிரசவம் மேற்கொள்ளப்பட்டதால் குழந்தைகள் மற்றும் தாய்மார்கள் நலமுடன் இருப்பதாக அரசு குடும்ப சுகாதார சேவைகள் சங்கத்தின் தலைவி தேவிகா கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். தற்போது பல்வேறு வழிகளிலும் நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்கு மற்றொரு பாரிய கட்டண அதிகரிப்பு அதிர்ச்சியையே ஏற்படுத்தும். அந்த வகையில் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பாக இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்த யோசனைகள் மற்றும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்ட பரிந்துரைகள் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த முன்மொழிவுகள் மற்றும் பரிந்துரைகள் தொடர்பில் இன்று முதல் 3 வாரங்களுக்கு பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி 30 அலகுகள் பாவனையை கொண்ட ஒரு குடும்பத்தின் சராசரி மாதாந்த மின் கட்டணத்தை ₹54.27 இருந்து ₹507.65 அதிகரிக்க இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளது. இது 835% அதிகரிப்பு என எதிர்பார்க்கப்படுவதுடன் 60 அலகுகள் நுகர்வு கொண்ட வீடொன்றின் சராசரி மாதாந்த கட்டணத்தை 192.55 ₹1483.33 அதிகரிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு, வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு, வாகன வருமான அனுமதி பத்திரம் வழங்குவது தொடர்பில் வெளியாகிய தகவல், சில வாரங்களுக்கு நாடு முடங்கும் நிலை, எரிபொருள் பிரச்சினை, வீடுகளிலேயே குழந்தை பிரசவிக்கும் நிலை, மலைக்க வைக்கும் மின் கட்டண உயர்வு பகிரங்கமாகிய தகவல்.